என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? இப்போ என்ன சொல்றீங்க? ஹலோ, பார்க்கில் உட்காந்துருக்குறேன். என்ன விஷயம் இப்போ? உங்கள் ஆத்தா இருந்தாலும் நான் வரமாட்டேன் வீட்டுக்கெலாம், சரியா? அவன் மூஞ்ச பார்த்தாலும் எனக்கு கடுப்பு தான் ஆகுது. எது பொம்பளையாவோ? எப்போ பாரு, நொய் நொய் நொய்னு மனசில் தலை வலியாகிறா தெரியுமா? நீ ஆமாம்மா, நீ பாட்டுக்கு போயிடுற, அப்படியே மேஞ்சிட்டு ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன் போய் போயிட்டு வர்ற. ஆ, நான் படுற பாட எனக்கு தானே தெரியும் வீட்டில் உட்காந்துருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஒரு மாமியாரையும் யாரும் வீட்டுல வைக்காதீங்க. ஒரு மாமியார் ஆக மாட்டேங்களா நீங்க? ஏய், உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு தெரியாதுங்க, நீங்க வர வரைக்கும் பார்க்ல தாங்க உட்கார்ந்துருப்பேன். எப்பாரு சாப்பாடு செய்ய, குழம்பு செய்ய, கறி குழம்பா கேக்குறா. நான் எங்க போறது? நீ குடுக்கற சம்பாதித்த காசுக்கு நான் எங்க போறது? டெய்லியும் கறி குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் தர்மம் படுங்க சாமி. எங்க போய் பிச்சை எடுத்து நான் வாங்கி கொடுக்குறது அவளுக்கு? நீ அப்படி போ, நீ அப்படி தம்பி போ. மாமியார் ஆக மாட்டியா? ஆகும் போட்டு அந்த மாமியார் மருமக பொண்டாட்டி சொல்லுது வீட்டுல நான் இருக்கணுமா இல்ல உங்க அப்பா இருக்கணுமா? என்ன வேகமத்தை விட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறோம். பிள்ளைங்களை நீயே பாத்துக்கோ.
நீதான் நீ ஏன் பாத்தியா அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறியா என்னத்து கிளம்பி நீ சாப்பாடு செஞ்சு போட்டு நீயே பாத்துக்கோ அந்த கிளவி இருக்க வரைக்கும் நான் வரமாட்டேன் எங்கேயாவது ஒரு ஓரமா படுத்துக்கிறேன் நீங்களும் அறக்கலவி தான் புரிஞ்ச மாட்டா கட்டுப்பா நீ வந்து இப்போ வயசு பொண்ணா இருக்கிற நீ ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. ஏய் நீ யார்கிட்ட பேசுற? நீ யார்கிட்ட பேசுற? நீ போன் ஆன் பண்ணி யார்கிட்ட பேசுறேன்னு பாக்குறேன். போன் ஆன் பண்ணியா? என்ன பர்சனல்ல பாக்கலாமா? பர்சனல்ல பாக்க நான் பேசுறதுன்னு கேட்டுக்கிறேன். பேசிட்டு இருந்தீங்களே உன் மாமியார் ஊட்ட விட்டு துரத்துறதுக்கு. ஆமா, வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குது தெரியுமாடா உனக்கு? தெரியாத மூக்க நுழைக்கிற வந்து. என்னங்க தண்ணி குடுத்து போயிடலாம் வாங்க பிள்ளைங்களை கூட்டு நம்ம போயிடலாங்க தேவையில்லாம தேவையில்லாம போவேன். என்னங்க நீங்க வர போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க வர்றீங்களா இல்லையா? என்ன கூட்டு பத்து வரீங்களா இல்லையா? எப்ப வரீங்க? அந்த கிளவி கொண்டே தவிர ஹாஸ்டல்ல விடுங்க. எங்காவது ஒரு அனாத ஹாஸ்டல்ல ஒரு எங்காவது கொண்டே விடுங்க. இல்லைன்னா உங்க தங்கச்சி வீட்டுல கூட விட்டுவாங்க. தங்கச்சி வீட்டுல கூட விடுங்க. இல்ல வேணாங்க. அந்த பொம்பளை என்ன இருக்க மாட்டாங்க. யாருப்பா தாய் கிளவினா வச்சுக்கோ. என்னடா என்ன சமூக பிரச்சனை பத்தி பேசுறேன்? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் மாதிரி இருக்கா? பாவி, நீ வீட்டுக்கு வந்து பாரு அந்த பொம்பளை என்னன்னா பண்றான்னு மட்டும் பாரு. எல்லா வீட்லயும் அதானே இருக்கா? நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். சொல்றேங்க எல்லாம் அதே தான்.
உனக்கு ஒரு மருமகம் வரும்போதுதான் தெரியும் நீ என்ன என்ன குடும்பம் பண்றேன்னு சொல்லிட்டு. அதை நீ பேசாத, அதை நீ பேசாத. போடாதா.